الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم يضحي بكبشين فذبحهما بيده. رواه البخاري او كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் அனைத்திலுமே தெளிவான வழிகாட்டுதல்களையும் நல்ல அறிவுரைகளையும் தன்னுடைய நபிமொழிகளின் வாயிலாக பல்வேறு கோணங்களிலே போதித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் குர்பானி கொடுத்தல் என்பது முக்கியமான ஒரு இபாதத்தாகும். அந்த இபாதத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா இபாதத்துக்களுமே, வணக்க வழிபாடுகளுமே இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சில இபாதத்துக்கள் யாரின் மீது கடமையோ அவர் மாத்திரமே அந்த இபாதத்தை செய்ய முடியும், அவருக்கு பகரமாக இன்னொருவர் வேறொருவர் என்றெல்லாம் யாருமே அதை செய்ய முடியாது. இரண்டாவது, சில இபாதத்துக்கள் இருக்கிறது, அதை ஒருவருக்காக இன்னொருவர் நிறைவேற்றினால் கூட ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்கிறான் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இபாதத்துக்களையுமே இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனின் மீது தொழுகை கடமை, யாரின் மீது கடமையோ அவர்தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், முடிந்தவராக இருந்தாலும், உடல் நலம் குன்றியவராக முடியாதவராக இருந்தாலும், ஊரிலே இருந்தாலும் பயணத்திலே இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் யாரின் மீது தொழுகை கடமையோ அவர்தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய தந்தை வயதானவராக இருக்கிறார், முடியாமல் இருக்கிறார், அவர் தொழ வேண்டிய ஃபஜ்ருடைய தொழுகையை அவருக்கு பகரமாக நான் 2 ரக்அத்துக்கு தொழுது கொள்கிறேன் என்று யாருமே தொழ முடியாது. யாரின் மீது கடமையோ அவர்தான் அந்த இபாதத்தை செய்தாக வேண்டும். அதனால்தான் தொழுகை போன்ற இபாதத்துக்களிலே நிறைய சலுகைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார். நின்று தொழ முடியாதவர் அமர்ந்து கொண்டு தொழலாம், வுது செய்ய முடியாத நிலையில் உள்ளவர் தயமம் செய்து கொண்டு தொழலாம், பயணத்திலே முழுமையாக தொழுகையை நிறைவேற்ற முடியாதவர் 4 ரக்அத்து தொழுகைகளை 2 குறைத்து தொழலாம் என்றெல்லாம் சலுகைகளை தந்து, யாரின் மீது கடமையோ அவர்தான் அந்த இபாதத்தை, அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ரகம். இரண்டாவது, சில இபாதத்துக்கள் இருக்கிறது, அதை ஒருவருக்கு பகரமாக இன்னொருவர் நிறைவேற்றிக் கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஒரு மனிதனின் மீது ஜக்காத் கடமையாக ஆகியிருக்கிறது, செல்வந்தராக இருக்கிறார், அவர் தன்னுடைய சொத்துக்களை பங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்போது யாரின் மீது கடமையோ அவரே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தன்னுடைய மனைவியின் வாயிலாக, தன்னுடைய மகனின் வாயிலாக, தன்னுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்களின் வாயிலாக அவர்களிடத்திலே பணத்தை கொடுத்து இதை யார் யாருக்கு தேவையோ ஏழைகளோ அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடு என்று சொல்லிவிட முடியும். இப்படி இபாதத்துக்கள் அனைத்தையுமே இரண்டு வகையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக்கொண்டால்
பிறை 9 அன்று அரஃபாவிலே தங்க வேண்டும். இந்த அரஃபாவிலே தங்குதல் என்பது யார் ஹாஜியோ அவர்தான் அதை செய்தாக வேண்டும். அவர் உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே அரஃபாவை கடந்து செல்கிற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டு மீண்டும் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுவார். காரணம், அதை அவர்தான் செய்தாக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஷைத்தானுக்கு கல்லறிதல் போன்ற இபாதத்துக்களாக இருந்தால் அதை மற்றவர்களிடத்திலே அந்த கற்களை கொடுத்து அனுப்பி தனக்கு பகரமாக அந்த காரியத்தை செய்ய சொல்ல முடியும். இப்படி எந்த இபாதத்துக்களை நாம் எடுத்து பார்த்தாலும் யாரின் மீது கடமையோ அவரே செய்ய வேண்டும் என்பது முதலாவது தரமாகவும், அவருக்கு பகரமாக இன்னொருவரும் அதை நிறைவேற்றலாம் என்பது இரண்டாவது அமைப்பிலும் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த குர்பானியினுடைய விஷயத்தில், குர்பானிக்காக நாம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பிராணியை அறுப்பது என்பது ஒரு முக்கியமான இபாதத்தாகும். அந்த அறுப்பதை யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் செய்யலாம், அல்லது தனக்கு பகரமாக இன்னொருவரையும் செய்ய சொல்லலாம். ஆனாலும் ஹதீஸ்களிலே வருகிறது, யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவரே அறுப்பது சிறந்தது என்பதை மார்க்க சட்ட நூல்களிலே பார்க்க முடிகிறது. சஹீஹுல் புகாரி என்ற நபிமொழி கிரந்தத்திலே அனசுக்குனு மாலிக்கிறது எல்லாமும் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுல்லஹி பிக பிஷைனி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ஆடுகளை உதஹியா கொடுத்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள். ஃபதபஹஹுமா பியதிஹி, அந்த இரண்டு ஆட்டையும் தன்னுடைய கையினாலே அறுத்தார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இந்த நபிமொழியை பதிவு செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்திற்கு தலைப்பிடுகிற போது குர்பானி பிராணியை குர்பானி கொடுப்பவரே அறுப்பது சுன்னத்தாகும், நபி வழியாகும் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே குர்பானி யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கான பிராணிகளை வாங்கி வைத்திருக்கிறோமோ வாங்க இருக்கிறோமோ அவர்கள் அனைவருமே முடிந்தவரை தாமே அறுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். அறுக்க தெரியாது என்பதெல்லாம் ஒரு சரியான காரணம் அல்ல. மார்க்க சட்ட நூல்களிலே இப்படி எழுதி தரப்பட்டிருக்கிறது, தொடக்கத்திலே தெரியாமல் இருந்தால் அறுக்க தெரிந்தவரை பக்கத்திலே நிப்பாட்டிக் கொண்டு அவரிடத்திலே சில செய்திகளை கேட்டுக்கொண்டு தாமே அறுப்பது சுன்னத்தாகும், நபி வழியாகும், முடியாது என்ற ஒரு நிர்பந்தம் நிலை வருகிற போது தனக்கு பகரமாக வேறொருவரை வைத்து அறுத்துக் கொள்ளலாம், தப்பில்லை, அனுமதி இருக்கிறது, இருந்தாலும் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் என்ற செய்தியும் இந்த நபிமொழியினுடைய பின்னணியிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயங்களையெல்லாம் நமக்கு பின்பற்றி நடக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم